ராகவி. ஓகே, நம்ம செட்டிநாடு சிக்கன் ரவி பார்க்கலாம். அதுக்கான பொருள் 1/2 kg சிக்கன், அப்புறம் அரைக்கிறதுக்கான மசாலா வந்து முந்திரி நாலு, அரை ஒரு ஸ்பூன் கசகசா, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். இதெல்லாம் அரைச்சி நான் வச்சுருக்கேன் தண்ணி ஊற்றி. அப்புறம் 3 ஸ்பூன் தயிர் எடுத்துக்கோங்க, 5 ஸ்பூன் கொல மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. நான் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சிருக்கேன் வீடியோ, அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க் ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா கடையில் ஏதாவது ஒரு கொல மிளகாத்தூள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நம்ம வந்து மல்லி இலை எடுத்திருக்கோம், மேலே கொஞ்சம் ஃபைனலாக போடுறதுக்காக மல்லி இலை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் தாளிக்கிற ஐட்டம். கல்பாசி தாங்க முக்கால்வாசி நாங்கள் யூஸ் பண்ணுவோம், ரொம்ப நல்லாயிருக்கும், அதுவே எல்லா ஒரு ஃப்ளேவர்ஸும் அடங்கிடும், அந்த பட்டை லவங்க டேஸ்ட் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 10 பூண்டு 10 வெங்காயம் எடுத்து, சின்ன சின்ன வெங்காயம் எடுத்து பல்பெல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன். வரமிளகாய் ஒரு 4, அப்புறம் தக்காளி ஒரு 1/2 தக்காளி. ஓகே, நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கல் சூடானோன்னு 5 ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணால் யூஸ் பண்ணலாம், நான் கடலெண்ணெய் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அது நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம தாளிக்கிற ஐட்டம்ஸ்லாம் போட போகிறோம். நல்லா கல் சூடானும், எண்ணெய் வந்து ஒரு 2 மினிட்ஸ் விடுங்க, நல்லா ஹீட் ஆகட்டும். அப்போ தான் அந்த கல்பாசி போட்ட உடனே ஒரு ஃப்ளேவர் எடுக்கும், ஐ மீன் உடனே பொரியும். அதுக்காக தான் சூட் பண்ண சொல்கிறேன். ஒரு கல்பாசி போட்டாச்சு, சில்லி ஃபுல்லாகவே போட்டுருங்க. இந்த சில்லி தாங்க இந்த நம்மளோட இதுவே ஸ்பைஸ்னஸ் கொடுக்கும். அதனால தான் நான் கொல மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். சில்லி பவுடர் வந்து அதனால தான் உங்களுக்கு கம்மியாகவும் யூஸ் பண்ண சொல்கிறேன். ஸோ இது நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் அந்த வெடிக்கிற அளவுக்கு அந்த சீட்லாம் வெளியில் வர அளவுக்கு நீங்கள் வதக்கிட்டே இருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கொஞ்சோண்டு வெங்காயம், சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறோம். சின்ன வெங்காயம் இல்லை, என்கிட்ட பெரிய வெங்காயம் தான் இருக்குன்னா பெரிய வெங்காயத்தை ரொம்ப நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா பூண்டியும் தக்காளியும் போடுங்க. ஏன்னா பெரிய வெங்காயம் வந்து லேட் ஆகும்ல, ஸோ அதனால் நீங்கள் லேட்டாக தான் வதக்கிட்டு நல்லா ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறமா தக்காளியும் சின்ன பூண்டையும் ஆட் பண்ணுங்கள். சின்ன வெங்காயம்னா நம்ம உடனே போட்டுடலாம், நல்லா வதக்கிட்டே இருக்கணும். தென் இப்போ நான் சிக்கன் ஆட் பண்ணுறேன். சிக்கன் ஆட் பண்ணி நல்லா அதையும் கிளறி விட்டுக்கோங்க. சிக்கனில் இருக்க தண்ணியே வெளியில் வர அளவுக்கு நம்ம கிளறி விட்டுட்டு மூடி வச்சுட்டா போதும். இதுதான் பேசிக். பூண்டு வெங்காயெலாம் நம்ம அரைக்கலாம் போகிறதில்ல, எங்கள் இஞ்சிலாம் ஆட் பண்ண மாட்டாங்க, முக்கால்வாசி பூண்டு தான் கார்லிக் தான் இருக்கும். ஸோ இப்போ நான் அதை மூடி வச்சிடுறேன், ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ பாருங்கள் நல்லா அதில் சிக்கனில் இருக்க வாட்டர் எல்லாம் வெளியில் வந்திருக்கு. ஸோ அந்த நல்லா மாறி இருக்கு பாருங்கள், சிக்கன் வெந்துறது நல்லா தெரியும். இப்போது நான் அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலாவாக ஊற்றுறேன். அண்ட் தென் கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்புறம் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன், சொன்ன மாதிரி 5 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். நல்லா இதை போட்டு வதக்கிட்டுக்கோங்க. இது எவ்வளோ அளவு நீங்கள் இந்த அதில் இருக்க தண்ணியிலே வதக்குறீங்களோ அப்போ தான் அந்த டேஸ்ட் கிடைக்கும். தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் இதுக்கு என்ன சில பேர் என்ன பண்ணுவாங்க, இப்போயே தண்ணி ஊற்றிடுவாங்க, அப்படி பண்ணக்கூடாது. இது பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மூடி வச்சிட்டிங்கன்னா தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போயே நான் தயிரும் ஆட் பண்ணிக்கிறேன், அப்போ தான் சிக்கன் வந்து நல்லா சாஃப்ட் ஆகிடும். இதை நல்லா கிளறி விட்டுட்டு நீங்கள் மூடி வச்சிடலாம், ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்ப்போம். இப்போ பார்த்தீங்களா இதில் இருக்க வாட்டர் அந்த தயிரோட இது எல்லாமே மிக்ஸ் ஆகி நல்லா இதாக இருக்குது. இதுதாங்க மெயின் டேஸ்ட்டு. நிறைய பேர் தண்ணி ஊற்றிடுவாங்க, ஸோ அதனால தான் டேஸ்ட்டே மாறிடும். ஸோ இதுதான் என்னோடய எங்கள் அம்மாக்கிட்ட நான் கற்றுக்கிட்டது. ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமா தான் தண்ணி ஊற்றணும். இப்போ நான் 2 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். அந்த இது எவ்வளோ அளவு எடுத்து வச்சோமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி, நமக்கு தேவைப்பட்ட அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன், எனக்கு நான் ரொம்ப கிரேவி ஃபார்ம் வேண்டாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். எல்லாமே பாருங்கள், நான் 5 மினிட்ஸ் தான் வச்சுருக்கேன், 10 மினிட்ஸ் கிடையாது. லாஸ்ட்டாக தான் 10 மினிட்ஸ் வைக்கணும். இது எல்லாமே ஒரு ஒரு ஐட்டம் போடும்போது 5 மினிட்ஸ் போடணும். இப்போ நம்ம சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கலரை விட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஃபைனலாக தான் நான் சால்ட் ஆட் பண்ணுறேன், அப்போ தான் அந்த டேஸ்ட் காரெல்லாம் கம்மியாகி அந்த உப்பு எவ்வளோ போடணும் அந்த அளவு தெரியும். இப்போ மூடி வச்சுட்டு
கரெக்டாக நம்ம 10 minutes கழிச்சு ஓப்பன் பண்ணி பாருங்கள், நல்லா இந்த ட்ரை ஃபார்மில் இருக்கும். அதனால் எண்ணெய் கக்கி வந்துருச்சு. இப்போது நம்ம வந்து கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணி ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி நான் கீ ரைஸ் பண்ணியிருக்கேன், ஸோ அதுக்காக இந்த மாதிரி ட்ரை ஃபார்மில் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த சப்பாத்தி தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும், ஈவன் பிளெயின் ரைஸில் கூட நீங்கள் போட்டு சாப்பிடலாம். பூரிக்கு மெயினாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். எப்படி இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு என்கிட்ட சொல்லுங்கள். ஆக்சுவலி இதை நாங்கள் சிக்கன் கிரேவின்னு நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், பட் வந்து சிக்கன் பெரட்டல்னு எங்கள் ஊர் சைடில் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எல்லா கீ ரைஸ்க்கு மெயினாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவன் பிரியாணிக்கும் சூப்பராக இருக்கும். ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.